அண்ணாத்த படத்திற்கு பிறகு ஓய்வில் இருக்கும் ரஜினிகாந்த் சார் அடுத்த படத்திற்கான கதைகளையும் தேடிக்கொண்டிருக்காராம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை இயக்கிய தேசிங் பெரியசாமி, வெற்றிமாறன் சார், கார்த்திக் சுப்ராஜ், பால்கி உள்ளிட்ட பல்வேறு இயக்குநர்களிடமும் ரஜினி சார் கதை கேட்டிருப்பதாக தகவலும் வெளியாச்சு. படையப்பா படத்தை இயக்கிய பிரபல இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாருடைய படத்தில் நடிக்க இருப்பதாகவும் சினிமா வட்டாரங்கள்ல பேசப்பட்டது. இப்போது புதிதாக அந்த பட்டியலில் இணைந்திருப்பவர் தான் நம்ம நெல்சன் திலீப்குமார் அவர்கள். இளைய தளபதி விஜய் அவர்களை வைத்து பீஸ் அப்படின்ற படத்தை உருவாக்கியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கும் ஒரு கதை சொல்லி முழுநீள காமெடி கதையம்சம் கொண்ட படமாக இருக்க வேண்டும் என எண்ணியுள்ள நம்ம ரஜினிகாந்த் சார், இயக்குனர் நெல்சன் திலீப்குமாருடைய கதை ரொம்பவே பிடிச்சிருக்காம். ரஜினி சார் கடைசியாக நடித்த அண்ணாத்த திரைப்படத்தை தயாரித்த சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தையும் தயாரிக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இசையமைப்பாளர் அனிருத் இந்த படத்திற்கு இசையமைக்க இருக்காராம். இந்த கூட்டணி உருவானால் சன் பிக்சர்ஸ், நெல்சன் திலீப்குமார், அனிருத் கூட்டணியில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய 169வது திரைப்படம் உருவாகும். சோ இந்த கூட்டணியில தான் பீஸ் திரைப்படமும் உருவாகி இருக்கு. பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்துள்ள நிலையில அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை 6 மணிக்கு வெளியாக போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதற்குள்ளாரியே வெளியாகலாம் அப்படின்னு ஒரு சில சினிமா வல்லுநர்களும் சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த தலைவர் 169 அப்படின்ற படத்துடைய அறிவிப்புக்காக. சருக்கு இந்த படத்துடைய அறிவிப்புக்காக உங்களை யாரெல்லாம் அவ்வளவு வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.